தேவநம்பிய தீச மன்னனின் வரலாறு தேவநம்பிய தீசனின் தந்தை பண்டுகாபியனின் மகனான மூடசிவன் ஆவார் தேவநம்பிய தீசன் குடும்பத்திலே இரண்டாவது பிள்ளை ஆவார் இவருக்கு ஒன்பது சகோதரர்களும் இரண்டு சகோதரிகளும் இருந்தனர் அரசனாவதற்கு முன்னர் இவரது பெயர் தீசன் என்பதாகும் இவரது காலத்தில் வட இந்தியா அசோக பேரரசனால் ஆட்சி செய்யப்பட்டது தேவநம்பிய தீசன் அரசனான பின்னர் அசோக பேரரசனிடம் ஒரு தூதுக்குழுவை அனுப்பினார் அரித்தன் அக்குழுவின் தலைவனானான் அக்குழுவிடம் அசோகன் தீசனின் முடிசூட்டு விழாவுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வைத்தார் அசோக பேரரசனின் அறிவுரைப்படி தீசன் முடிசூட்டு விழாவை நடாத்தினார் அசோக மன்னன் பயன்படுத்திய தேவநம்பிய என்ற மதிப்பிற்குரிய பெயரை பிற்காலத்தில் மன்னன் தீசனும் பயன்படுத்தினார் தேவநம்பிய என்பதன் கருத்து கடவுளுக்கு பிரியமானவன் என்பதாகும் தேவநம்பிய தீசனின் காலத்திலேயே அசோக மன்னனின் மகனான மஹிந்த தேரர் தலைமையிலான பிக்குமார் குழு பௌத்த சமயத்தை இலங்கையில் பரப்புவதற்கு வந்தனர் புத்தபெருமான் பரிநிர்வாணம் அடைந்து இருநூற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னரே இச்சம்பவம் நடந்தது புத்த புத்தசமயம் இந்நாட்டில் நிலைநாட்டப்பட வேண்டுமாயின் அரசன் அறிவுடையவனாக இருக்க வேண்டும் என்பதை மகிந்த தேரர் அறிந்திருந்தார் எனவே தேவநம்பிய தீசனின் அறிவை பரிட்சிக்கும் பொருட்டு மஹிந்த தேரர் அருகிலிருந்த ஒன்றை மன்னனுக்கு காட்டி மன்னனிடம் சில வினாக்களை வினாவினார் அவ்வினாக்களையும் அதற்கு மன்னன் கூறிய பதில்களையும் சற்று நோக்குவோம் மகிந்த தேரர் அரசனிடம் அரசே இது என்ன மரம் என்று கேட்க மன்னன் மாமரம் என்றார் மீண்டும் தேரர் அரசே இந்த மாமரத்தை விட வேறு மாமரங்கள் உள்ளனவா என கேட்க மன்னனும் அறிவுபூர்வமாய் ஆம் சுவாமி வேறு மாமரங்களும் உள்ளன என கூறினார் தேரர் மீண்டும் அந்த மாமரங்களை தவிந்த வேறு மரங்களும் உள்ளனவா என கேட்க மன்னன் ஆம் சுவாமி வேறு மரங்களும் உள்ளன ஆனால் அவை மாமரங்கள் அல்ல என்றார் மீண்டுமாய் தேரர் அந்த மாமரங்களையும் மாமரங்கள் அல்லாத மரங்களையும் தவிர வேறு மரங்கள் உள்ளனவா என கேட்க மன்னன் ஆம் சுவாமி அது இந்த மாமரம் என்றார் திறமையாக மன்னன் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளித்தமையால் மன்னன் புத்திசாலித்தனமானவன் என்பதை மகிந்த தேரர் விளங்கிக் கொண்டார் மன்னர் மகிந்த தேரரையும் அவரோடு வந்த குழுவினரையும் நன்கு உபசரித்தார் அத்தோடு மகாமேக வனத்தையும் அங்கு திசராம என்ற பெயரில் விஹாரியையும் அமைத்து மகிந்த தேரருக்கு காணிக்கையாய் வழங்கினார் தூபராமையை அனுராதபுரத்தில் கட்டியவர் தேவநம்பிய தீசன் ஆவார் அத்தோடு மகாபாலி என்னும் தான சாலையையும் கட்டினார் பிக்குமாரின் கல்விக்கு தேவையான பிரிவினாக்கள் சிலவற்றையும் கட்டி அப்பிரதேசம் முழுவதையும் மகாவிகாரி என பெயரிட்டு சங்கத்தினருக்கு வழங்கினார் தேவநம்பிய தீசனால் கட்டப்பட்ட தூபராம தூபி தேரரின் ஆலோசனைக்கு அமைய தானிய குவியல் வடிவில் நிர்மாணிக்கப்பட்டது எனினும் பிற்காலத்தில் புனரமைப்பு செய்யப்பட்டதன் விளைவாக தற்போது அது மணி வடிவத்தில் காணப்படுகின்றது தூபராமையின் சிறப்பு என்னவெனில் புத்தரின் வலது தாடையெலும்பை வைத்து அமைக்கப்பட்டுள்ளது முற்காலத்தில் தூபியை பாதுகாக்கும் பொருட்டு அமைக்கப்பட்ட மூன்று கர்த்தூன் வரிசைகள் காணப்படுகிறது தேவநம்பிய தீசனின் ஆட்சி காலத்திலேயே வெள்ளரசு மரக்கிளை இங்கு கொண்டுவரப்பட்டது அதனை கொண்டு வந்தவர் சங்கமித்தை பிக்குனி ஆவார் சங்கமித்தை பிக்குனி பயணித்த கப்பல் பட்டினம் துறைமுகத்தை வந்தடைந்தது இது ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ளது சங்கமித்தை குழுவினரையும் வெள்ளரசு மரக்கிளையையும் மிகவும் கோலாகலமாக வரவேற்று அனுராதபுரத்திற்கு மன்னன் தேவநம்பிய தீசன் கொண்டு வந்தார் வெள்ளரசு கிளையை மன்னன் மகாமேக வனத்தில் கோலாகலமாக நாட்டியதுடன் மகா போதிமனை என்ற பெயரில் கட்டடமொன்றையும் அமைத்து அதனை பிக்குமாருக்கு வழங்கினார் அத்தோடு குளங்களையும் அமைத்தார் மிகிந்தலை மலையை சுற்றியுள்ள கற்குகைகளை சுத்தம் செய்து மகிந்த தீரர் குழுவினர் மற்றும் புத்த சமயத்தை தழுவிய துறவரத்தை மேற்கொண்டிருந்த குழுவினர் வசிப்பதற்கு தானமாக வழங்கினார் அவை அட்டசட்டலின் என அழைக்கப்பட்டது அடுத்து அனுராதபுர நகர எல்லையை அடையாளப்படுத்தினார் மஹிந்ததீரர் நகர எல்லையை நிர்மாணிக்க மன்னனுக்கு வழிகாட்டினார் அவரின் அறிவுரைப்படி மகாபதும குஞ்ச என்ற இரண்டு ஜானைகளால் இழுத்து செல்லப்பட்ட கலப்பையினால் அரசன் அந்த எல்லையை அடையாளப்படுத்தியதாக வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது தேவநம்பிய தீசனே இலங்கையில் புத்த சமயத்தை தழுவிய முதலாவது மன்னர் ஆவார் என்ற பெருமைக்குரியவர் ஆவார் தேவநம்பிய தீசனின் சகோதரனின் மனைவி அனுலா தேவி பிக்குனியானதன் மூலம் இலங்கையில் பிக்குனி சாசனம் ஆரம்பமானது அரசனின் உறவினனான அரிட்டன் பிக்குவானதன் மூலம் இந்நாட்டில் பிக்கு சாசனம் ஆரம்பமானது இவ்வாறாக தேவநம்பிய தீசனின் அறிவினாலும் பக்தியினாலும் இலங்கையில் பலர் பௌத்த சமயத்தை தழுவினர் இதுபோன்ற எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி